ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிட்காயின் பற்றி ஒரு குட்டி அப்டேட் வந்து பார்க்கலாம். ஜூன் மந்த் ரொம்பவே கஷ்டமாக நம்மளுக்கு வந்து இருந்திருக்கு. பெரிய ஒரு மூமெண்ட் மார்க்கெட்டில் வந்து எதுவுமே இல்லை. பட் ஜூலை மந்தில் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நம்ம வந்து என்டர் ஆகிறோம். ஸோ இந்த மந்த்துக்கான அப்டேட் வந்து என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 100-day இஎம்ஏவை பிட்காயின் வந்து பிரேக் டவுன் பண்ணனையுமே வந்து ஒரு ஹெவி டம்ப் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தோம். அந்த டம்ப்பு ஃபேஸ் பண்ணும் பொழுது கீழே வந்து 200-day இஎம்ஏ வரைக்கும் கீழே வந்து டம்ப் வந்து ஆச்சு. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு $58,500 வரைக்குமே பிட்காயின் வந்து கீழே டம்ப் ஆச்சு. இதுதான் வந்து போன மந்த்துக்கான அப்டேட். நிறையா பேர் என்ன எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பிட்காயின் சார்ட்டை வந்து 1 week கேண்டிலில் வந்து மாற்றினீங்க அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 4 months நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரீஜியனுக்கு மேலேயே தான் வந்து பிட்காயின் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கு. எப்போ இருந்துன்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், கிட்டத்தட்ட 4 months வந்து இந்த ரீஜியனுக்கு மேலே தான், ஒரு 59 or 60 அந்த ரேஞ்சுக்கு மேலேயே தான் பிட்காயின் வந்து ஒவ்வொரு வீக்லி கேண்டிலுமே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். பட் லாஸ்ட் வீக் நம்ம வந்து பார்க்கும்போது ஒருவேளை கீழே வந்து க்ளோஸ் ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் வீக்கெண்டில் வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பம்ப் நம்ம வந்து பார்த்தோம். ஒரு 2-3% வரைக்குமே டக்குன்னு வந்து மேலே ஒரு புல்லிஷாக வந்து மாறி இருக்கு. பிகாஸ் இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து பிட்காயின் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இன்னுமே ஒரு டம்பை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஒரு புல்லி ஸ்டேஜில் தான் பிட்காயின் வந்து இருக்குது. பிகாஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 1 week சார்ட்டை பொறுத்தளவுக்கும் ஒரு புல்லிஷான ரேஞ்சில் இருக்குது. 1 day சார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போதைக்கு இதுக்கு வந்து எதுவும் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் பண்ணுதுன்னா 100-day இஎம்ஏ தான் வந்து ஒரு பிக் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது பிட்காயினுக்கு. ஸோ இந்த ரேஞ்ச், ஸோ இன்றைக்கி கூட பார்த்தோம்னா கரெக்டாக இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணிட்டு கீழே வந்து போயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது வரக்கூடிய நாட்களில் அப்படின்னா இன்னுமே ஒரு புல்லிஷான மூமெண்ட் நம்ம வந்து பிட்காயினில் வந்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த 3 days ஒரு பிக் ஒரு பம்பை நம்ம வந்து பார்த்தோனையுமே ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே வந்து பூமாக வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ எல்லாருமே எதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சை வந்து பிட்காயின் வந்து மேலே க்ராஸ் பண்ணுது அப்படின்னாலே ஆல்ட் காயின்ஸ் வந்து கொஞ்சம் பூமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். நம்மளுமே வந்து நிறையா ஆல்ட் காயின்ஸை பற்றி போட்டுகிட்டே தான் இருக்கும். இது பை பண்ணுங்க, இது நெக்ஸ்ட் ஒரு புல் ரன்னுக்கு வந்து கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் நம்ம சொல்கிறது வந்து RNDR தான். ரொம்ப வருஷமாக நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். RNDR வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 கீழே போகுது அப்படின்னாலே பை பண்ணிடுங்க அப்படின்ட்டு எப்போ போட்டிருந்தேன் அப்படின்னா 24th June நான் வந்து போட்டிருந்தேன். 7 கீழேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேஞ்ச், அதாவது நேற்று நம்மெல்லாம் வந்து ஒரு 7 கீழே வந்து பார்த்தோம். ஸோ அந்த 7 கீழே RNDR வந்து போகுது அப்படின்னால ஒரு ஹெவி பை ரேஞ்ச் வந்து நடக்குது. ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15% வரைக்குமே டப்புன் மேலே வந்து பம்ப் பண்ணிடுறாங்க. நம்ம இங்கே ஆல்சோ வந்து பார்த்துருப்போம் ஒரு எப்போ ஒரு இதுவுமே ஒரு லாஸ்ட் 4 months வந்து இது வந்து ஒரு என்ன ஒரு புக்கில் எழுதி வச்ச மாதிரி ஒரு தியரியாட்ட தான் வந்து RNDR வந்து நடந்துகிட்ருக்கு. 7 கீழே போகுதா பை பண்ணு. நம்ம வந்து மார்ச்சில் வந்து பார்த்துருக்கோம், இங்கே ஏப்ரல்லையும் வந்து பார்த்துருக்கோம், இங்கே மே ஸ்டார்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 7 கீழே போயிருக்கும். திரும்பி அடுத்தது ஒரு பெரிய பம்ப் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 7 கீழே வந்து இருக்குது. 7 கீழே வந்து போயிருக்கு. இமீடியட்டாக வந்து கொஞ்சம் ஒரு 10% மேலே வந்து பம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ RNDR பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் வந்து $7 கீழே RNDR வந்து கண்ணை மூடிட்டு வந்து பை பண்ணி வைக்கலாம். இன்னும் 2-3 ப்ராஜெக்ட் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம், ஆகாஷ் நெட்ஒர்க்கும் அதுக்கப்புறம் பிட்டென்சாரும். ஆகாஷ் நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3.12 வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் பை பண்ணுங்க அப்படின்ட்டு, ஏன்னா அப்போவே அது கொஞ்சம் வந்து ஒரு புல்லிஷான மொமெண்ட்டில் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.62 வந்து இருக்குது. 3.12 வந்து சொல்லியிருந்தோம் போது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15% பம்பில் தான் வந்து ஆகாஷ் நெட்ஒர்க் ஆல்சோ வந்து இருக்குது. இன்னுமே இது வந்து புல்லிஷாக வந்து மாறும். இந்த 200-day அதுக்கப்புறம் இந்த 100-day கிராஸ் பண்ண இன்னுமே ஒரு பெரிய ப்ரைஸ் பம்ப் நம்ம இதில் வந்து பார்க்குறது வந்து ஆகாஷ் நெட்ஒர்க்கில் வந்து பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரேஞ்சில் ப்ரைஸ் பம்ப் ஆன பிறகு, ஏன்னா நம்ம சொல்லும் போது வந்து யாருமே கன்சிடர் வந்து பண்ணியிருக்க மாட்டிங்க,
என்னடா மார்க்கெட்டே வந்து டம்ப் ஆகிட்டுருக்கு, இப்போ இவங்க வந்து பை பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு. எப்போ மார்க்கெட் பம்ப் ஆகுதோ, ஒரு 10% 20% பம்ப் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லோரும் வந்து இப்போ பை பண்ணலாமா இப்போ பை பண்ணலாமான்னு வந்து கேட்பீங்க. ஆல்ரெடி பம்ப் ஆன காயினை நீங்கள் வந்து பை பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அதான் வந்து என்னோடய பதில் திரும்பி வந்து கேட்டிங்கன்னா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிட்டென்சார். இது வந்து டயர் 2 டயர் 3 வந்து ரொம்ப நாளாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ரொம்ப ரீசெண்டாக தான் வந்து பினான்ஸ்குள்ளே வந்து வந்திருக்கு. ஸோ பினான்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து போன மாதம்னா வந்து லிஸ்ட்டே ஆகிருக்கும், அப்போலேருந்து டம்பில் பார்த்துருப்பீங்க சார்ட்டை. பட் நீங்கள் வந்து எம்இஎக்ஸி சார்ட்டை பார்த்தா தான் இதோட ஃபுல் டேட்டா உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் இது வந்து ரொம்ப நாளாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கிற ஒரு காயின். ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு $800 வரைக்கும் மேலே வந்து பம்ப் அடிச்சுட்டு தான் இப்போ கீழே வந்து ஒரு டம்பில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 250 இல்லை ஒரு 200 அந்த ரேஞ்சில் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுறக்கு சூப்பரான காயினாக இருக்கும். பிகாஸ் இதுவும் வந்து ஏஐ ஜிபியூ பேஸ் பண்ண ஒரு காயின் தான். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரைஸ் வந்து டம்ப் ஆகுது அப்படின்னா கன்சிடர் வந்து பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புல் ரன்னில் வந்து இதுவும் வந்து பம்ப் ஆகலாம். அடுத்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் ப்ராஜெக்டாக இருந்துச்சு. பிகாஸ் எஃப்டிவி வந்து வெறும் 300 மில்லியனில் தான் வந்து இருக்குது. அது போக 50% ஆஃப் தி டோக்கன் சப்ளை வந்து ஆல்ரெடி அன்லாக் ஆல்சோ வந்து பண்ணிட்டாங்க. இது வந்து பெருசாக நம்ம வந்து எந்த ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து பார்க்கல, டெக்ஸில் தான் வந்து இருக்குது. ஸோ டெக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொலோனா மேலே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ரேடியமில் தான் நீங்கள் போய் ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நவம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2023 வந்து கிட்டத்தட்ட 0.01 டாலரில் வந்து இருந்துச்சு. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ பர்சன்டேஜ் பம்ப் மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மிங் காயினாக வந்து இருந்திருக்கு. ஸோ அப்போலேருந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமஸாக இருக்குது காயின். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா $3 கீழே இந்த காயினை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஆர்என்டிஆர் மாதிரியே தான். $2-3 கீழே இந்த காயினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த காயினை வந்து வாங்கி வச்சுக்கலாம். பிகாஸ் இதுவுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ஒரு $3 பார்க்கும்போது நம்ம $8 வரைக்கும் போயிருக்கு. இங்கே ஒரு $3 டச் பண்ணும்போது திரும்பியும் வந்து ஒரு 5.5 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இங்கே வந்து 3 கீழே வந்திருக்கு. ஸோ நானும் வந்து இதை கொஞ்சம் லேட்டாக தான் வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி ஸ்டடி பண்ணினேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ கேப்பில் வந்து ஒரு லோ எஃப்டிவி லோ மார்க்கெட் கேப்பில் இருக்கக்கூடிய காயின்ஸ். ஈஸியாக இது வந்து ஒரு பம்ப் ஒரு வால்யூம் வந்து மீட் பண்ணுது அப்படின்னா இதோட 24 hours வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500K தான் வந்து இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து ஒரு 1 million 2 million இந்த வால்யூம் வந்து ரீச் ஆகுது அப்படின்னா டெய்லி பேசிஸில் ஈஸியாக ஒரு பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸில் இதை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. பினான்ஸு ஓகேஎக்ஸு பைபிட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இதை வந்து லிஸ்ட் பண்ண இதோட ரீச் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கன்லாம் வந்து டக்கு டக்குன்னு வந்து பம்ப் ஆகும் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் ஆகும்போது. ஸோ இந்த வால்யூம் வந்து நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 1 million 2 million டெய்லி பேசிஸில் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னுமே ப்ரைஸ் வந்து நல்லா பூம் ஆகும். 01 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதோட ட்விட்டர் ஹேண்டிலில் வந்து டிக்கர் நேம் வேறையாக இருக்கும், பேர் வேறையாக இருக்கும், ப்ராஜெக்ட் நேம் 01 Labs அப்படின்ட்டு. இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஏஐ பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ இதோட ப்ரைஸ் ஆல்சோ வந்து நல்ல ஒரு பம்பிங் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு லோ ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வேல்ஸ் வந்து பம்ப் பண்ண நினச்சாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு டீஜென் ப்ளே மட்டும்தான். இதெல்லாம் வந்து ஈஸியாக இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஒரு $50, $100 வந்து போட்டு வைக்கலாம். ஏன்னா இப்போ அந்த $50 எல்லாம் பம்ப் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2x 3x அந்த அளவுக்கு வந்து தரும். இதே வந்து மிச்ச காயின்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து டக்குன்னு ஒரு ரிட்டர்ன் வந்து இருக்காது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து போட்டு வைக்கிறீங்க, வால்யூம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து 5x இல்லை 10x வரைக்குமே பொட்டென்ஷியல்ஸ் இந்த மாதிரி காயினில் வந்து இருக்குது. ஸோ இதையும் வந்து கன்சிடர் வந்து பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெட்மைண்ட். நெட்மைண்டுமே வந்து நல்ல ஒரு பொட்டென்ஷியல். எப்போவுமே வந்து டெக் ஸ்க்ரீனரில் வந்து எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரெண்டிங்லேயே தான் இருக்கக்கூடிய காயின். இதோட வால்யூம் ஆல்சோ வந்து ரொம்ப டீசெண்டாக வந்து இருந்துச்சு நான் செக் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் டாலரில் வந்து பாருங்கள், எப்போல்லாம் $5 வந்து டச் பண்ணுதோ $5 டச் பண்ணும்போதெல்லாம் இந்த டோக்கன் வந்து பம்ப் ஆகிருக்கு. ஸோ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா $5 வந்து டச் பண்ணும்போது
ஒரு 15% மேலேயும் வந்து பம்ப் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சின்னதாக ஒரு ட்ராப் வந்து வருது, $6 இல்லை $5 to $5 இந்த காயினை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ரன்னுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய காயின்ஸாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இப்போ நான் வந்து கியூரேட் பண்ணி வச்சுருக்கிறது. போக போக வேறு என்னெல்லாம் காயின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்டேட் ஆல்சோ வந்து பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி பொறுத்தளவுக்கு ஒரு பிட் காயின் அப்டேட் ஆல்ட் காயின்ஸ் பற்றியும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சஜஷன்ஸ் நல்லா இருந்ததா நல்லா இல்லையான்னு சொல்லி கண்டிப்பாக அடுத்த வீடியோ எதை பேஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிற உங்கள் சஜஷன்ஸ் ஆல்சோ கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.